ஆனா என்ன சொன்னா அது அடையிற வரைக்கும் பெரிய விஷயமா தெரியும், அடைய பிறகுதான் அது உள்ள பிரச்சனைகள்லாம் தெரியும். உதாரணமா ஒருத்தர் சென்னையில இருக்கிறாரு, அவருடைய பிரதர் வந்து அமெரிக்காவில் இருக்கிறாரு. அப்ப இந்த அமெரிக்காவில் இருக்க பிரதருக்கு என்ன ஆசைன்னு சொல்லி சொன்னா, நாளைக்கு நடக்கிறதா எனக்கு இன்னைக்கே தெரியணும், அது தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு, ஏதாவது பயிற்சி மகிழ்ச்சிகள் இருக்காங்கிற மாதிரி சொல்லி சில பயிற்சி மகிழ்ச்சிகளை ஈடுபட்டார். அவன் என்னமா ஒரு வருஷம் 12 வருஷம் இந்த பயிற்சிகளில் ஈடுபட்டுருக்கார், யோக சாதனைகள்ல என்னெல்லாமோ பண்ணியிருக்கிறார். பண்ணிட்டு 12 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் அவர் அந்த சாதனைகளை வெற்றி கொடுத்தார். இப்போ அவருக்கு என்னன்னு நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இன்னைக்கே தெரியும். உடனே அவருடைய பிரதருக்கு போன் பண்றாரு, இப்படி 12 வருஷம் முயற்சி பண்ணி நான் சாதனைகளை வெற்றி கொடுத்தேன் சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, தயவுசெய்து யாரும் இந்த பக்கம் வந்துடாதுங்க, நான் மாட்ட தெரியாம மாட்டிக்கிட்டேங்கிறாரு. நாளைக்கு இன்னைக்குள்ள பிரச்சனையே நம்மளால தூக்கி சமக்க முடியல, நாளைக்குள்ள பிரச்சனையே நமக்கு இன்னைக்கே தெரிஞ்சதுன்னு சொன்னா அது என்ன கொஞ்சமான சுமை. அது சப்போஸ் அந்த பிரச்சனையை நம்ம தீர்க்க முடிஞ்சுனா பரவாயில்ல, தீர்க்க முடியாத பிரச்சனைகள் இன்னைக்கே தெரிஞ்சு நமக்கு அப்ப அது சுமதான. அது அந்த அதனால அது வந்து வெளியுறவு நமக்கு முடியாது. இப்ப இந்த மாதிரி இருந்தாலும் சில நிறைய பிரச்சனைகள்ல மாட்டிக்கிறோம். அதே மாதிரி இந்த மாதிரி யோக சாதனைகள்ங்கிறது வந்து ஏதோ சில அட்ராக்ட் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டது. உதாரணமா ஒரு சராசரி மனிதனுடைய லைஃப் எடுத்துட்டோம்னு இருந்தோம்னா, போட்டி பொறாமைகள் முயற்சி சண்டை சச்சரவு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க வந்து கொஞ்சம் வழி நடத்தணும். அவங்க இல்லைன்னா இப்போ சொல்ல போனாங்கன்னா ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து விடுபடுறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா அவங்க தண்ணி போடுவாங்க, அதுல இருந்து அதுக்கு ஒன்று க்ளோஸ் பண்ணிட்டு தான் அவங்க நம்முடைய சொத்தை அபகரிக்கிறதுக்கு பார்ப்பாங்க, என்னதெல்லாமோ நடக்கும். அப்போ அவங்களை கொஞ்சம் நல்வழிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி சில ஆற்றல்கள் எல்லாம் காட்டும் பொழுது இது மேலோட அட்ராக்ஷன் ஆகி நிறைய பேர் இந்த மாதிரி லைனுக்கு திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது ஒரு ஆற்றுப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி யோகா வந்து பயன்படுது. மற்றபடி என்னன்னு சொல்லி சொன்னா, நீங்க அந்த இதுல அதே மாதிரி நம்ம அதை ஆசைப்பட்டு இந்த மாதிரி யோக சாதனைகள்ல பண்ணி நிறைய அனுபவங்களும் அடைஞ்சான்னு சொல்லி சொன்னா, அது அடைய வரைக்கும் பெரிய விஷயம்னு தெரியும், அடைஞ்ச குறையால ஒண்ணுமே இல்லைன்னு தெரியும். ஆனா அதே நேரத்தில் இந்த ஞானம் விடுதலைன்னு சொல்லி சொன்னா, அது எந்த காரண காரியத்திலயுமே வந்து இது தப்பான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம், தேவையில்லாத ஒண்ணு தெரிஞ்சுட்டோங்கிறது வராது, தெரிய வேண்டியது ஒண்ணு கரெக்டா தெரிஞ்சுட்டோங்கிற எண்ணம் வரும். அதனால அந்த இது அந்த இது ஒண்ணுதான் வந்து என்னன்னா, ஞானமும் லிபரேஷனும் மட்டும்தான் எல்லாருக்கும் தேவையானது. எப்பவுமே வந்து கருத்தை மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது, தெரியக்கூடாது தெரிஞ்சுக்காம என்ற ஒரு எண்ணம் வராது, தெரிய வேண்டியது தெரிஞ்சுக்கோங்கிற ஒரு எண்ணம் வரும். அதனால என்னங்கன்னா, இங்க வந்து என்னங்கிறதுனா நம்ம அடையிறதுங்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை. இப்ப எல்லாமே என்னங்கன்னா, நம்மளோட லாங்குவேஜ் வந்து இந்த அகத்தை பொறுத்தவரை அடையிறதுங்கிற லாங்குவேஜே இருக்கிறவங்க, நாங்க அடையிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிற லாங்குவேஜுக்கு வரணும். ஏன்னா இந்த யோகாவை பொறுத்தவரை நம்ம எல்லாமே வந்து எதையோ பண்ணி எதையோ அடையிறதுங்கிற லாங்குவேஜ்ல இருக்கிறோம். இந்த ஞானத்தை பொறுத்தவரை அடையிறதுங்கிற லாங்குவேஜ் விட்டுட்டு நம்ம விடுறதுங்கிற லாங்குவேஜ் வந்தோம். ஏன்னா இங்க அடையிறதுன்னு சொல்லி ஒண்ணுமே கிடையாது, எல்லாத்தையும் அது போக்கில் விட்டுட்டீங்கன்னா அது போக்கில் போயிட்டு இருக்கும். அப்ப இந்த லிபரேஷன்ங்கிறது வந்து விடுறதுங்கிற லாங்குவேஜ், அந்த லாங்குவேஜே மாறி போயிடும். அப்ப அது வந்து விடுறதுன்னு தான் நம்ம வேலையே கிடையாது, விடுற வேலை கூட நம்மகிட்ட கிடையாது. ஏன்னா நீங்க அதுவா போயிட்டு இருக்கு, தண்ணி ஓடிட்டு இருக்கிற மாதிரி பார்த்து ஓடிட்டு இருக்கு. இப்ப மனோ இயக்கம்ங்கிறது எப்பவுமே சுதந்திரமா ஓடிட்டே இருக்கு, நமக்கு அங்க வேலையே இல்லைங்கிறது மட்டும் புரிஞ்சுக்கணும்.